ஓம் சாயிராம். அனைத்து சாய் பந்துக்களின் நலனுக்காக தபோல்கர் எழுதிய ஸ்ரீ சாயி சச்சரிதம் என்ற ஸ்ரீ சாயி ராமாயணத்தின் 16வது அத்தியாயம் மினி ஷீரடியிலிருந்து. சாய் பக்தர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். பக்த கோடிகளே, மூ உலகங்களில் தேடினாலும் நமது சாயி பாபாவை போன்ற ஒரு சத்குருவை காண்பதரிது. உண்மையான பக்தியுடன் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பூவையோ அல்லது ஓர் இலையையோ அன்புடன் அவர் ஏற்றுக்கொள்வார். அதுவே கர்வத்துடன் அளிக்கப்பட்டால் தலையை திருப்பிக் கொண்டு சென்று விடுவார். இதுதான் பாபாவின் குணாதிசயம். சென்ற அத்தியாயத்தில் சோல்கரின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவரின் விரதத்தை பூர்த்தி செய்ய வைத்து அவருடைய இரகசிய வேண்டுதல் தனக்கு தெரியும் என்பதை அழகான ஒரு லீலையின் மூலம் புரிய வைத்தார். பாபாவை பொறுத்தவரை புறச்சடங்குகள் எதுவும் முக்கியமல்ல. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான பக்தி மற்றும் விசுவாசம்தான். இவை இரண்டும் இருக்குமிடத்தில் பாபா சர்வ சக்தியுடன் வீற்றிருப்பார். பாபாவுக்கு பக்தியுடன் சேவை செய்யும் பக்தர் இறைவனுடன் ஒன்றிய உணர்வை அடைகிறார். ஆகையால் இதர சாதனைகளை தள்ளி வைத்துவிட்டு பாபாவின் சேவையில் ஈடுபடுங்கள். இதுவே நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும். இப்பொழுது நாம் 16வது அத்தியாயத்தின் சாராம்சத்திற்கு செல்வோம். அடுத்து நாம் கேட்கப் போகும் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. வாழ்நாள் முழுவதும் செல்வம் சேர்ப்பதையே குறிக்கோளாக கொண்ட ஒரு மனிதர் பாபாவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு அவரிடம் பிரம்ம ஞானத்தை நாடி வந்தார். அவரிடம் சகல சம்பத்துகளும் அபரிமிதமாக இருப்பினும் பாபா உதார குணமே உருவெடுத்தவர் என அறிந்து அவரை தேடி வந்தார். வருவதற்கு முன் அவர் தன் நண்பரிடம், வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இல்லை, எனவே நான் பாபாவிடம் பிரம்ம ஞானம் அளிக்குமாறு கேட்கப் போகிறேன் என்று கூறினார். இதை கேட்ட நண்பர், பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு சுலபமல்ல, மேலும் மனைவி மக்கள் செல்வம் போன்றவற்றிலேயே கவரப்பட்டிருக்கும் உம்மை போன்ற பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல என்றார். இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் பாபாவிடம் வந்து, பாபா தயவு செய்து எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள், தாமதமின்றி நீர் உடனே பிரம்மத்தை காட்டுவீர்கள் என மக்கள் கூறுகிறார்கள், எனவே உடனே எனக்கு பிரம்மத்தை புலப்படுத்துங்கள் என்று கூறினார். பாபாவும், கவலைப்படாதீர், உமக்கு நான் பிரம்மத்தை காட்டுகிறேன், இங்கு கடன் வியாபாரமே கிடையாது என்று கூறினார். பலர் என்னிடம் வந்து இவ்வுலக சுகங்களையே கேட்கின்றனர், உம்மை போன்று பிரம்மத்தை நாடி வருவோர் அரிது என்று கூறிவிட்டு பாபா தன் விளையாட்டை ஆரம்பித்தார். பாபா அந்த மனிதரை உட்கார வைத்துவிட்டு அவரது கவனத்தை திசை திருப்பி தற்காலிகமாக அவர் தம் வினாவினை மறக்கச் செய்தார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாற்றாக வாங்கி வரும்படி கூறினார். பையன் சென்று உடனே திரும்பி வந்து அவர் வீடு பூட்டியிருப்பதாக கூறினான். மறுபடியும் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடமிருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வருமாறு கூறினார். இந்த முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான். பாபா அந்த பையனை மேலும் 2-3 இடங்களுக்கு அனுப்பினார். அதுவும் வியர்த்தமாக முடிந்தது. பாபா கேட்ட பணம் கிடைக்கவே இல்லை. இவை அனைத்தையும் பிரம்மத்தை தேடி வந்த மனிதர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய பையில் 250 ரூபாய் இருந்தது பாபாவுக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு 5 ரூபாய் பாபாவுக்கு கடன் கொடுக்க மனமில்லாமல் விகற்ப புத்தியுடன் அமர்ந்திருந்தார். மேலும் அவர், ஓ சாயி, சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்றார். நீர் இருந்த இடத்திலேயே பிரம்மத்தை உமக்கு காட்ட நான் பல முயற்சிகள் செய்தேன், நீர் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லையா என்று பாபா அவரிடம் கேட்டார். மேலும் பாபா அவரிடம், பிரம்மத்தை நாடுபவர் பஞ்ச பிராணன்களையும் 5 ஞான இந்திரியங்களையும் 5 கர்ம இந்திரியங்களையும் மற்றும் மனம் புத்தி அகங்காரத்தையும் பிரம்மத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரம்ம ஞானம் தேடும் பாதை மிகவும் கடினமானது. பாக்கியசாலிகளுக்கு நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது பிரம்மம் தன்னை திடீரென்று வெளிப்படுத்திக் கொள்கிறது. நீர் கண்ணால் காண்கின்ற மற்றும் காதால் கேட்கின்ற அனைத்து விஷயங்களின் மூலாதாரமே பிரம்மம்தான். பிரம்மத்திற்கு பயந்தே சூரியனும் சந்திரனும் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் செல்கின்றனர். அவ்வாறே அனைத்து பருவ காலங்களின் இயக்கமும் இந்திராதி தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள்
நவகிரகங்கள் அனைத்துமே பிரம்மத்திற்கு கட்டுப்பட்டே தங்களின் கடமையை செய்கிறார்கள். மேலும் குருவின் அருளின்றி பிரம்ம ரூபத்தை காண முடியாது. பேராசையே உருவான உம்மை போன்றவர்களால் பிரம்ம ஞானம் அடைய முடியாது என்பதை அறிவாயாக. செல்வத்தின் மீது பற்றுள்ளவன் யுகம் முடிந்தாலும் பிரம்ம ஞானம் அடைவது கடினம். நான் அந்த பையனிடம் கடனாக வாங்கி வரச் சொன்ன 5 ரூபாயைப் போல் பல மடங்கு நோட்டுகளை பையில் வைத்துக் கொண்டிருக்கும் உம்மால் எனக்கு ஒரு 5 ரூபாயை கூட கடனாக கொடுக்க இயலவில்லை. அந்த அளவுக்கு செல்வத்தின் மீது உமக்கு பற்று. உமக்கு எப்படி பிரம்மஞானம் கிட்டும் என்று பாபா கேட்டார். பாபாவுக்கு உண்மையில் அந்த பணம் தேவையே இல்லை. பிரம்மஞானம் கேட்டு வந்த பக்தருக்கு பாடம் புகட்டுவதற்காக பாபா நடத்திய நாடகம்தான் இது. பாபா துவாரகா மாயையில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வின் மூலமும் பல போதனைகளை போதித்தார். இதை புரிந்து கொண்ட பக்தர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். பாபாவை போன்ற ஒரு சத்குரு நமக்கு கிடைப்பதற்கு நாம் அதிக புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். பிரம்ம ஞானத்தை பற்றிய பல விஷயங்களை வரும் அத்தியாயத்தில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வாரம் 17வது அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். ஓம் சாயிராம்.